கதமா முழம் என்ன விலை? 2 ரூபாய். 2 ரூபாயா? 2 ரூபாய் இருந்தா எவ்வளவு இடியாப்பம் சாப்பிடலாம்? இடியாப்பம் தலையில வைக்க முடியாதே. கொஞ்சம் விலைய குறைச்ச கூடாதா? வேணும்னா 1.25க்கு தரேன். 1 ரூபாய் கிடைக்காதா? 1.50க்கு தரேன், அது கம்மி கிடையாது. வாங்குறீங்களா இல்லையா? போயிட்டாங்களா? பணக்காரங்களா, பெரிய பணக்காரங்க. கார்ல வேற வந்துடுறாங்க. பேச்சு மட்டும் இடியாப்பம் திங்கிற பேச்சு. சரியான சாப்பாட்டு ராம போல இருக்கே. என்னடா இது, உனக்கு எம்மாதிரியே எடுப்பா பல்லு இருக்கு? அதான் நானும் கேக்குறேன், ஏன் என்ன மாதிரியே உங்களுக்கு பல்லு எடுப்பா இருக்கு? இப்படி அழகான பல்லெல்லாம் சில பேருக்கு தானே அமையும். பல்லு எடுப்பா இருந்தா சொல்லு, சுத்தமா இருக்குங்கிறேன். ஆமா ஜோசி, உண்மைதான் சொல்லணும். கிளி பொய் சொல்லாதுப்பா. இதுவே பொய். கிளி எங்க பேசுமா? பேசும், என் கிளி பேசும். பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கும். எங்க பணத்தடு? என்கிட்ட இருக்கிறதே இந்த 10 ரூபாய் தான். காலையில ஒண்ணுமே சாப்பிடல. இந்த டுபாக்கூர் தானே வேண்டாங்கிறது. கழுத்துல இம்புட்டு பெரிய தங்க செயின் போட்டிருக்கேன், காசு இல்லைங்கிற. இது கவரிங்க? பேரிச்சம்பளமா? சரி, நானு என்னமோ நினைச்சேன். அது சரி, இப்ப உனக்கு சாப்பாடு முக்கியமா சோசியம் முக்கியமா சொல்லு. ஒரு 5 ரூபாய்க்கு ஜோசியம் பாருங்க. 5 ரூபாய்க்கு என்ன கயிறையதான் பாக்கலாம். இப்படி வை காச, கைய நிட்டு. பேர் என்ன? முத்துச்சாமி. முத்துச்சாமியா? முத்துச்சாமி முத்துச்சாமி முத்துப்பல்லு சின்னச்சாமி, நல்ல நேரம் வந்த காத்தாயி சொல்லு. இனிமே எங்க இன்னி போக வேண்டாம், இங்கே நில்லு. என்ன பூவாவுக்கு? பூவா வரும்னு முருகன் சொல்றானப்பா. அந்த முருகன் என்கிட்ட சொல்லிய? என்கிட்ட சொல்றான்ல. எப்படி? உன் கையில வேலை இருக்குது கண்ணு. எங்க வேலை இருக்குது? ஒரே அழகா இருக்குது. ஏய் பல்லா, நான் சொல்றத கேளு. இந்த பாரு, இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த கோயிலயே இரு. நல்ல நேரம் ஆரம்பம் தான். நல்ல நேரத்தை பாக்குறீங்களோ? வருது பார். என்ன வேலை செய்யறீங்க தெரிஞ்சுக்கலாமா? எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டேய் முத்து, சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க? நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்ன தாய் உள்ள மாதிரி பழகிட்டு, நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பாத்து 2 நிமிஷம் ஆயிருக்குமா? சரி அதை விடுங்க, போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அதை நான் சொல்லலாம். சரி அதையும் விடுங்க, நீ உத்தமே நான் புத்திரேன். போதுமா, வாப்பா போவா. ஒன்னரை
என்ன சொல்றீங்க? இல்ல நான் பணம் சம்பாதிக்கிறத பத்தி சொன்னேன். நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரரா? ஆமா பெரிய பணக்காரர். எங்க இருந்து வந்தது அவ்வளவு பணம்? வியாபாரம் செஞ்சுதான், பிசினஸ். என்ன வியாபாரம்? முந்திரி. அப்படின்னா? முந்திரி பருப்பு இல்லைங்க, அதெல்லாம் வெளிநாட்டுக்கு கப்பல் மூலமா அனுப்புறது, அதான் நம்ம மெயின் பிசினஸ். ஓஹோ, தினமும் வருவீங்களா? என்ன தினம் வர வேண்டியதுதான், அதோட வர நாள என் பிசினஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நான் நாளைக்கு வந்து போவாங்கிறேன். சரி. கார்ல வந்தாலும் எவ்வளவு அன்பா பேசுறாரு. ஒண்ணுமே சாப்பிடலாம், ஒரு டீ சாப்பிடுவேன். அடிச்சா எட்டு டீ, அப்ப ரெண்டு டீ சாப்பிடலாமே. வை ராஜா வை, புருகா புருகா, நீ ஏன் கும்பல வணக்காதாப்பா? வை ஆ வை ராஜா வை, எங்க வைக்கிறது எங்க வேணா வை. ஆ வை ராஜா வை, அஞ்சு வச்சா பத்து. ஆ வை ராஜா வை, நேற்று கொஞ்சம் போட்டது மனித என்ன சாம்பார்ல போய் குளிச்சிட்டீங்க? காசா, இந்த நாடா குத்து நாராயண அவர் கணக்குல இருக்கீங்க. என்னது நாடா குத்து நாராயண? ஐயோ, அவன் அப்பூட்டு கிடையாது. ஏன் அப்பூட்டு கிடையாது? மரியாதையா காசு குடுத்துட்டு போனா. என்கிட்ட யாரு காசு? அப்ப காசு இல்லையா? அப்ப இல்ல, எப்பவுமே என்கிட்ட காசு இல்ல. ஐயோ, காசே இல்லையா? அப்ப காசே இல்லாம நான் சாப்பிட்டு அதிகாரம் பண்ண வாடாடே. உன்னை உண்ட மாட்டேன். வாடா, நாடா குத்து வாடா, குத்துறா. எப்படிமா இருக்க நம்ம பையன்? பரவாயில்லையே, மாவாட்டத்தையும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கேன். அழுவுறியா? ஏன்பா அழுவுற? அப்ப ஒண்ணு பண்ணு, நீ அழுவுறதா அழுவுற, உன் கண்ணீர் இந்த மாவுல விழறா போல அழுத்தமா குனிஞ்சு அழுவு. எனக்கு கொஞ்சம் உப்பாவது மிஞ்சட்டும். இப்ப உப்ப இப்படி பத்தல 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 பத்தல, இன்னும் உப்பாரி போட்டு நல்லா அழுவு. உழைத்து வாழ வேண்டும், சிறு உழைப்பில் வாழ்ந்திடாதே. நம்ம பொண்ணு கல்யாணம், ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? வாங்க வாங்க, வணக்கம். உள்ள போங்க. தாத்தா, 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 தாத்தா.
என்ன பக்கத்துல பாட்டு சத்தம் கேக்குது? எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கட்டும், பக்கத்துல ரேடியோ போட்டு யாரும் கேட்டோமே, சொல்லி பார்த்தோமே, அவங்க கேட்க மாட்டேங்க. அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகரா இருப்பா. நாம கேக்குறவன கேட்டாரு. எல்லாரையும் நல்லா காட்டுப்பா. என்னப்பா இவ்வளவு விளையாட்டு? அவட்டே சிவன் சாப்பிட்டியா? அண்ணே அப்படி சிவன் உள்ளப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு இலவு இருந்திருக்கு, இப்படி ரேடியா போட்டுக்கிட்டா எப்படின்னு கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏப்பா பத்தவங்க சாப்பிட்டாங்க? சாப்பிடாங்களே, சாப்பிட சொல்லி சொல்லுப்பா. பக்கத்து வீட்டுல இலவு இருந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியாவை ஆஃப் பண்ணு சொன்னேன். மத்தியான சாப்பாடு இலவு இருந்துச்சா? இலவு சீக்கிரம் அனுப்புப்பா. பக்கத்து வீட்டுல இலவு இருந்திருக்கா? கொஞ்ச நேரம் ரேடியாவை ஆஃப் பண்ற பேப்பர். யார பார்த்தா பேப்பர் இல்லன்ற? ஒண்ணுதான்டா. டேய் அந்த வீட்ல சாவு இல்ல, எது நடந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழவன் ஏன் கிழவி சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தான எனக்கு முக்கியம். செத்தவன பணம் குமரனா? இருக்கட்டும்டா, செத்தவனுக்கு வயசு முன்ன பொண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே, ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக, எனது வழக்கை மீது ஆணையாக. ஹலோ, மை டெஸ்ட் 1 2 3. ஐயோ 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 தாத்தா, 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 என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டு நாள் சென்று கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா. அதே பொண்ணு நான் ரெண்டு தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிழமை அப்படிச்சு செருப்பால் அடிச்சு தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சு விடுறேன் தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சு விட்டு கிடைக்கிற தாத்தா. இப்ப எவ்வளவு கிறுக்கு பே கேளப்பே மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா. படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது. உள்ள கேக்கலையா? மாட்டுக்கு, மாட்டுக்கு தான் சார் நான் சொன்னது. மாடு என்ன செய்யும்? ஐயே என்ன சார் இது, ஒண்ணாம் கிளாஸ் பசங்க கேக்குற மாதிரி கேக்குறீங்க. புல்லு புண்ணாக்கு பறிச்சு கொட்ட? ஓகே சாப்பிடாது. ஓகே ஓகே, அது சாப்பிடாதுனா சாப்பிடாது சார். ஓகே ஓகே ஓகே. ஓஹோ அந்த ஓகேவா? என்னது இதுல மாட்டுக்கு மாத்திர இருக்கு, கொடுங்க. என்ன சார் இது, மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, மாத்திர எப்படி கொடுக்கறது? என்ன அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்காரு, நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி அது இருக்கட்டும், நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் அது வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாயை திறக்க வேண்ட பாடா? கொண்டாங்க. ஏன் சார் இந்த மாத்திரைய மாட்டு கொடுத்தா குணமாயிருமா? என்ன நம்ம மாடை விட அதிகமா ஆத்தாரு? சரி மாட்டாஸ்பத்திரி டாக்டர் அப்படிதான் இருப்பாங்க, அதான் குணமாறிடுறாங்களா? வாங்க போலாம். இரு, மாத்திரைய கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல, மாட்டு வாயை திறக்கணும் இல்ல. வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டை அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்ப உள்ள வை, மேல ஒரு மாத்திரைய வச்சு சரட்டு மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு, புல்லு வைக்கலு புண்ணாக்கு போஸ்டரு உன் துணிமணி அன்றாரு எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன் அம்போன்னு விடல, என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இது யார் பண்றவே? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு காசு கொடுக்குறேன். நீ பிடிக்க போற இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன். இனிமே எவன் கூட கூட்டி சேரக்கூடாது. கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். அவன் கூட தைரியமா பேசலாம்னா
இதை அடிச்சாதான் தைரியம் வரும். குடிமகனே வணக்கம் ஐயா. ஐயா, மது இன்ப விடத்தில் நின்றுவதற்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாற்று விடாதீர்கள் ஐயா, ஒரு வெக்கு ஊத்தி கொடுங்கள் ஐயா. ஆமா, நான் சாவித்திரி இவர் ஜெமினி கணேச, கொஞ்சம் ஜனக வசந்த பேசி வெக்கு இருக்கிறாரு, போடா. இதில் ஏதாவது கொடுங்கள் ஐயா. வரமாட்டேன். ஒரு சிகரெட்டாவது கொடுங்கள் ஐயா. கீழே நடக்கு பொறுக்கிக்க. நான் மன நிம்மதிக்காக குடிக்கிறேன் ஐயா. எல்லா பேரும் என்ன சொல்றாங்க? பர்வதி. யார் அது? என் பொண்டாட்டி. என்னாச்சு? இன்னொருத்தரோட ஓடி போயிட்டான். இதுக்கு தான் குடிக்கிறியா? எவன் மூஞ்சல் முடிச்சு தெரியல. எனக்கு மூணு பொண்ணுங்க ஐயா. என்ன சொன்ன? எனக்கு மூணு பொண்ணுங்கன்னு சொன்ன. அழகுன்னு அழகு, அப்படி அழகு எல்லாம் அவங்க அம்மா ஜாடை. ஆமா, அவங்க பேர் என்ன? அனிதா, வினிதா, சுனிதா. ஆஹா, அருமையான பேரு. ஆமா, மூணு பொண்ணுகள்ல எந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கும்? மூத்த பொண்ணு தன்னழகுன்னா, அடுத்த பொண்ணு அதை விட அழகு, மூணாவது பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படியா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனா அப்படி இருந்தோம், அவங்க கல்யாணத்துக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையா. நானும் என் மூணு பொண்ணுகள் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன். அவங்களை கட்டி கொடுக்கற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லையா. அவங்களுக்கு துணையா யாரா ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுலயே தங்கி இருந்து எங்களோடய சாப்பிட்டு எங்களோடய தூங்கி எங்கள ஒருத்தராக இருக்கலாம். இந்த காலத்துல நம்பிக்கையான ஆள் யாரு இருக்கா? நான் இருக்கனே. தப்பாச்சு பாது. என் மூணு பொண்ணுகளும் கல்லங்கப்படம் எல்லாம் சகஜம் போடவாங்க, அத பெருசா எடுத்து கூடாது. எனக்கு அப்படி பழகினாதான் பிடிக்கும். நாளைக்கு என் மூத்த பொண்ணுக்கு பிறந்த நாள். வீட்டுல உப்புல இருந்து மிளகா வரைக்கும் எதுவுமே கிடையாது, எல்லாமே என் தலையெழுத்து. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே உங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பம், சந்தோஷமா இருக்கும். அதோட த்ரீ இன் ஒன். த்ரீ இன் ஒன்னா? அதுதான், உங்க மூணு பொண்ணுகளுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன், நானும் சந்தோஷமா இருப்பேன். மாமா, நாளைக்கு வீட்டுல பாருங்க, தடபுடல் நடக்கும். இந்தாங்க இத புடிங்க, அடிங்க. நீ நல்லா இருப்படா. சர்ரா. டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? நீங்க கொடுத்த மாத்திரைய மாட்டு குடுக்க போய் அது வாய திறந்து பைப்பு திணிச்சு மாத்திரைய போட்டு மம்மிட்டியா ஊதுறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதிடுச்சுங்க. மாத்திரை மம்மிட்டியா வயிற்றுக்குள்ள போயிடுச்சுங்க. அப்படியே வாங்க. அதோ அந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ, மாம்ஸ். மாம்சா? யாரு? வாங்க மாம்ல. ஏப்பா, அந்த ஜாமான் இறக்கி. என்ன வெயிலு, என்ன வெயிலு. அம்மா, உனக்கு கூலி எவ்வளவு? 10 ரூபாய். வச்சுக்க. சில்லறை இல்லையா? எல்லாம் வாங்குறதுல போ போ. அம்மா, நீங்க பாருங்க, பிராண்டு குடிச்சிருக்கீங்களா? இல்லையே. குடிச்சதில்ல? இந்தாங்க. உட்காருங்க மாம்ல. ஆமா, உங்க மூணு பொண்ணுகளே நான் வந்தா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல? எக்கச்சக்கமா சொல்லிருக்கேன். உங்களை பாக்கணும் துடியா துடிக்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, மாப்பிள எங்க வேலை பாக்குறீங்க? என் கம்பெனில நான் மேல அதிகாரி, எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க கீழ அதிகாரி. ஆமா, பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். நகை கடையில மூணு பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் பொண்ணு கூப்பிடுறது. என்ன மாப்பிள்ளை வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாதீங்க, என் பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க. பாருங்க மாப்பிள்ள. அட பாருங்க, பாருங்க மாப்பிள்ள, கீழே பாருங்க. சாவுகிறாக்கி
நீ சாகுறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? பின்னால எத்தனை வண்டி வருது, அதுல போய் விழ வண்டி தானே? பார்த்தா படிச்சே மாதிரி இருக்க, ஒரு டிராபிக்ல ரூல்ஸ் தெரியாது உனக்கு. சைக்கிள் திருடுறது எவ்வளவோ நல்லது. இந்த வேகமா வர்றாங்க, இந்த போலீஸ்காரங்க தொல்லனால ஒரு மனிதன் நியாயமா தொழில் பண்ண முடியலையே. என்னேரம ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. இந்த வண்டி எப்படி விட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். முத்து, உனக்கு வண்டி வர தெரியுமாப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா, இந்த வண்டிய எடுத்துட்டு நேரம் போனேன்னா ஒரு லெப்ட் கட்டாகும், அங்க இருந்து ஒரு ரைட்டு கட்டாகும், மறுபடியும் ஒரு லெப்ட், மறுபடியும் ஒரு ரைட், அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா, அங்க கொண்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா நான் ஈவினிங் போய் எடுத்துக்கிறதா? நீ தான் வழி காக்க சொல்றியா? நீ ஏன் போறது? அவசரமா கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அதுதான் சொல்ல வந்தேன். பாத்துப்போம், சாவியெல்லாம் உள்ளதான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, பிரேக்கும் ஆக்சிலேட்டர் தான் கொஞ்சம் வீக், மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கு. உனக்கு ஒண்ணும் வராதுடா, போ. பை பை. பூக்காரி இறங்கம்மா, நீ சொன்ன இல்லமா ஓட்டிட்டு வந்தேன். உன் வீட்டு வாசல் ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லல, இருக்கு பாரு. அப்ப இந்த வீடுதான் சார்? அப்ப நான் போறேன். எங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டீங்களா முந்திரி சார்? என் பேரு முந்திரி சார் இல்லம்மா. எனக்கு அப்படித்தானே தெரியும், நீங்க உங்க பேரு சொல்லவே இல்லையே. உள்ள வாங்க. என் பேரு முத்துசாமி, எல்லாரும் நண்பா முத்து முத்துன்னு கூப்பிடுவாங்க. நீ எப்படி கூப்பிடுற பூக்காரி? என் பேரு பூக்காரி இல்ல, எனக்கு அந்த பேர் தான் தெரியும். உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் ஷாலினி, எங்க அப்பா வச்ச பேரு. ஆனா எல்லாரும் என் அன்பா சிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு சிக்கு புக்கிற ஞாபகம் வந்துருச்சு. ஆனா எங்க அண்ணன் மட்டும் என்ன, ஏய் முண்டா இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடும். உன்னனுக்கு நான் உமல அவ்வளவு பாசமா? எங்க அண்ணன் பெரிய ரவுடியா, எல்லாரும் சொல்லுவாங்க. படிக்கட்டு பாத்து பாத்து. இது எங்க வீடு, நீங்க பாத்து வாங்க. இந்த வீட்டு காம்பவுண்ட் குள்ள வந்துட்டா எது எது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்பதான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பொத்துன்னு போய் பாக்குறீங்க? பேசிட்டு வந்ததுல படிக்கிட்ட என்ன மறந்துட்டேன். இதுக்குதாங்க எல்லாம் தெரியும், நம்ம சொல்லக்கூடாது, எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். ஆமா, உங்க ரவுடி அண்ணன் பேர் என்ன? வீராசாமி, எல்லாருமே வீச்சிருவா வீராசாமின்னு கூப்பிடுவாங்க. முரட்டு சுபாவம், கோபம் வந்தா எல்லாரையும் அடிச்சிருவாரு, எங்க அப்பா கூட அடிச்சிருக்காரு. எங்க அம்மா சாவுக்கு காரணமே எங்க அண்ணன் தானோ? ஆமா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல. உங்க அப்பா? அப்பா உயிரோட இல்ல. ஒரு கச்சேரியில பாடிட்டு இருக்கும் போது பாயில இருந்து ரத்தம் வந்து அப்பவே. ஐயோ, உங்க மனசு ரொம்ப நோகடிச்சுனா என்ன மன்னிச்சிருங்க. சீச்சா, பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சா கேட்டீங்க. நீங்க உட்காருங்க, நான் இப்ப வரேன். கிடைக்குமா? ஐயோ, வேற இல்லையே. இப்ப நீங்க குடிச்சது ஒரு ஊத்த வச்ச மோர் தான். புரியுங்க, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. உங்க கையால மோர் குடிக்கிறதா நான் கொஞ்சம் குடிச்சேன். சிக்கு, ஏங்க
உங்களை நான் சிக்கன் கூப்பிடலாமா? ஓ அதான் சொன்னேன், என்கிட்ட அன்பா இருக்கிறவங்க என்ன சிக்கன் கூப்பிடுவாங்கன்னு. உங்களுக்கு இனிமேல அன்பு இருந்தா கூப்பிடுங்க. ஏங்க உங்க வீணை எல்லாம் வாசிக்க தெரியுமா? அப்பா கூட சேர்ந்து மேடையில பாடிட்டு இருந்த காலத்துல நான் தான் வீணை வாசிப்பேன். அந்த வீணை தான் இது. என் உசுர். இதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. வீட்டுல இருக்கிறதெல்லாம் அண்ணன் வித்துட்டாரு. இது பாத்தீங்களா, ரெண்டு மூணு கம்பி அறுந்து போயிருக்கு. இதை வாங்கி தரத்துக்கு எனக்கு யாருமே இல்லை. எங்க அண்ணா கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இந்த கம்பியை வாங்கறதுக்கு நான் உண்டியில பணம் சேர்த்து வச்சிருக்கேன். வண்டிய வேற கொண்டு போய் விடணும். வண்டி விடணுமா? எங்க சர்வீஸுக்கு? சர்வீஸ் வண்டி கழுவுறது. நான் வரேன்.